ஹலோ கைஸ், ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வாய்ஸ் ஆஃப் விகேவி, நான் உங்கள் விஷால்குமார். ஸோ இந்த ஒரு வீடியோவில் மெயினாக அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அண்ணா யூனிவர்ஸில் இருக்க ஒவ்வொரு சப்ஜெக்டோட இம்பார்ட்டன் கொஸ்டின் லைன் நம்மளோட சேனலில் சொல்லிட்டு வரோம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த சப்ஜெக்டோட இம்பார்ட்டன் கொஸ்டின் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்யூனிகேஷன் தியரின்ற சப்ஜெக்டோட இம்பார்ட்டன் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு சப்ஜெக்ட்டில் டோட்டலாக வந்து 5 யூனிட்ஸ் இருக்குது. இந்த 5 யூனிட்ஸில் இருக்க ரொம்பவே இம்பார்ட்டண்டான கொஸ்டின், மோஸ்ட் ரிப்பீட்டான கொஸ்டின் எதுன்னு சொல்லிட்டு இந்த டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க, அப்போ தான் என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக புரியும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலில் ஆல்ரெடி நிறைய சப்ஜெக்டோட இம்பார்ட்டன் கொஸ்டின் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு எந்த டிபார்ட்மெண்ட் சப்ஜெக்டோட இம்பார்ட்டன் கொஸ்டின் வேணாலும் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ பிளேலிஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணி பார்த்துங்க, இசி மெக்கானிக்கல் ஐடி அண்ட் சிஎஸ்சிக்கு. ஸோ இந்த ஒரு சப்ஜெக்ட்டில் டோட்டலாக 5 யூனிட்ஸ் இருக்குது. இந்த 5 யூனிட்ஸில் இருக்க யூனிட் வைஸான இம்பார்ட்டன் கொஸ்டின் லைனாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக வந்து 4 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்குது. அந்த 4 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஒன் ஜென்ரேஷன் ஆஃப் டிஎஸ்பிஎஸ்சி, அண்ட் செகண்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹெட்ரோடைன் ரிசீவர், அண்ட் தேர்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்வலப் டிடெக்டர், அண்ட் லாஸ்ட் ஒன் ஃபோர்த் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெல்பர்ட் டிரான்ஸ்ஃபார்ம். ஸோ இது நாலுமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டாபிக் தான் ஃபஸ்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும். ஸோ இதில் இருக்க சப் டிவிஷன் சப் டாபிக் எல்லாம் நல்ல டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. ஸோ இந்த 4 டாபிக் நீங்கள் ஃபுல்லாக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக பார்ட் பியில் ஒரு கொஸ்டின் நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா செகண்ட் யூனிட்ல பொறுத்த வரைக்கும் டோட்டலாக வந்து 5 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்கு. அந்த 5 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் டோன் எஃப்எம், அண்ட் செகண்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏஎம் அண்ட் எஃப்எம், அண்ட் தேர்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டேரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஆஃப் எஃப்எம், அண்ட் ஃபோர்த் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்பிஎஃப்எம் அண்ட் டபிள்யூபிஎஃப்எம், அண்ட் லாஸ்ட் ஒன் ஃபிஃப்த் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டர் சீலி டிஸ்கிரிமினேஷன். ஸோ இது அஞ்சுமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டாபிக் தான் செகண்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ உள்ள இருக்க சப் டிவிஷன் சப் டாபிக் எல்லாம் நல்ல டீட்டெயிலாக பார்த்துங்க, சப் டாபிக்லேருந்து கேட்கறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் யூனிட், தேர்ட் யூனிட்லையும் டோட்டலாக வந்து 4 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்குது. அந்த 4 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டி, அண்ட் செகண்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்புட் அண்ட் அவுட்புட் ஆஃப் எல்டிஐ, அண்ட் தேர்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் ஆஃப் டபிள்யூஎஸ்எஸ் அண்ட் எஸ்எஸ்எஸ், அண்ட் ஃபோர்த் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மீன் கோரிலேஷன் அண்ட் கோவேரியன்ஸ். ஸோ இது நாலுமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டாபிக் தான். ஸோ இது இல்லாமல் சப் டாபிக் சப் டிவிஷன்ஸ் எல்லாம் நல்ல டீட்டெயிலாக பார்த்துங்க. ஸோ ப்ராப்ளம்ஸ் கேட்கறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ ப்ராப்ளம்ஸ் நல்ல டீட்டெயிலாக பார்த்துங்க இந்த ஒரு சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்த் யூனிட், ஃபோர்த் யூனிட்டில் டோட்டலாக வந்து 4 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்குது. அந்த 4 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேரோ பேண்ட் நாய்ஸ், அண்ட் செகண்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் நாய்ஸஸ், அண்ட் தேர்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெரிட் ஃபார் ஏஎம் அண்ட் எஃப்எம், அண்ட் லாஸ்ட் ஒன் ஃபோர்த் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ எம்பசிஸ் அண்ட் டி எம்பசிஸ். ஸோ இது நாலுமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டாபிக் தான். ஸோ இது 4 டாப்பிக்கில் இருக்க ஒரு கொஸ்டினில் கண்டிப்பாக கேட்டுருவாங்க. ஸோ நல்ல டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் பார்ட் பியில் அட்டன் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் யூனிட், ஃபிஃப்த் யூனிட்ல டோட்டலாக வந்து 4 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்குது. அந்த 4 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிசிஎம் அண்ட் பிடபிள்யூஎம், அண்ட் செகண்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷெனான் தியரம் அண்ட் ஹாஃப்மான் கோடிங், அண்ட் தேர்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி ஆஃப் என்ட்ரோபி, அண்ட் லாஸ்ட் ஒன் ஃபோர்த் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஸ்க்ரீட் மெமரிலெஸ் சேனல். ஸோ இது நாலுமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டாபிக் தான். ஸோ இதில் வந்து ப்ராப்ளம்ஸ் கேட்கறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது, அதே மாதிரி சப் டிவிஷன்ஸாக கேட்கறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் நல்லா டீட்டெயிலாக பார்த்துங்க, கண்டிப்பாக பார்ட் பியில் ஒரு கொஸ்டின் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அட்டன் பண்ணிடலாம். ஸோ கொடுத்துருக்கிறதே ரொம்பவே கம்மியான கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்கோம். ஸோ இதிலே 1 or 2 கொஸ்டின் ஸ்கிப் பண்ணிட்டு படிக்காதீங்க. ஸோ எல்லா கொஸ்டின் நல்லா டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து 2 மார்க்ஸ் படிக்க மாட்டீங்கன்னா கம்பல்சரியாக 2 மார்க்ஸ் நீங்கள் படிச்சாகணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 20 மார்க்ஸ் 2 மார்க் கேட்குறாங்க. ஸோ 20 மார்க் நீங்கள் பிளாங்காக விட்டு வந்துட்டீங்கன்னா 80க்கு தான் எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ கம்பல்சரி நீங்கள் 2 மார்க் படிச்சாகணும். சப்போஸ் நீங்கள் 2 மார்க் வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. சப்போஸ் நீங்கள் 2 மார்க்கே படிக்க மாட்டீங்கன்னா அப்படின்னா இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ப்ரீவியஸ் 6 இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்துக்கோங்க, அதில் வந்து டோட்டலாக வந்து 62 மார்க்ஸ் இருக்கும். ஸோ அந்த 62 மார்க்ஸ்லேயே வந்து ஒரு சில கொஸ்டின் வந்து அடிக்கடி ரிப்பீட்டாக கேட்டிருப்பாங்க, அதை நல்ல டீட்டெயிலாக பார்த்துங்க. அதே மாதிரி அந்த 62 மார்க்ஸையும் நல்ல டீட்டெயிலாக பார்த்துங்க. ஸோ இந்த 62 மார்க்லேருந்து உங்களுக்கு வந்து 4 to 6 2 மார்க் கேட்கறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த 2 மார்க்ஸ் எல்லாம் நல்ல டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. ஸோ ஈஸியாக வந்து நீங்கள் அட்டன் பண்ணிடலாம் 2 மார்க்ஸையும். ஸோ அதே மாதிரி பார்ட் பி அண்ட் பார்ட் சியும் நல்லா ஈஸியாக அட்டன் பண்ணிக்கோங்க. ஸோ பிளாங்காக மட்டும் விட்டு வராதிங்க, அதே மாதிரி கதை எழுதிட்டு வராதிங்க. ஸோ ரிலேட்டாக இருக்க ஆன்சர் எழுதிட்டு வாங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.